வணக்கம். திடீரென தான் பெற்ற ஆஸ்கர் விருதை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கொண்டு வந்து கொடுத்த கார்த்திகி கொன்சால்வேஸ் அவர்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த நெகிழ்ச்சியான நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். முதுமலை யானைகள் முகாமில் எடுக்கப்பட்ட ஆவணப்படமான தி எலிபன்ட் விஸ்பர்ஸ் என்ற படம் ஆவணப்படத்திற்கான குறும்பட பிரிவில் ஆஸ்கர் விருதை வென்றுள்ளது. இக்குறும்படத்தை செல்வி கார்த்திகி கொன்சால்வேஸ் அவர்கள் இயக்கியுள்ளார். தமிழ்நாடு வனத்துறையின் பராமரிப்பாளர்களால் இளம் யானை குட்டிகள் வளர்க்கப்படும் முறையை இந்த படம் விவரிக்கிறது. இந்த ஆவணப்படம் சினிமா துறையில் மிக உயரிய விருதான ஆஸ்கர் விருதை வென்றுள்ளதுடன் தமிழ்நாட்டிற்கு பெருமையும் சேர்த்துள்ளது. இந்த ஆவணப்படம் மூலம் யானைகளை பாதுகாப்பது குறித்த தமிழ்நாடு வனத்துறையின் பணி உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த படம் ஆஸ்கர் விருதை வென்றுள்ளது என்ற செய்தி அறிந்தவுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அத்துடன் ஆஸ்கர் விருது வென்ற தி எலிபன்ட் விஸ்பர்ஸ் ஆவண குறும்படத்தில் நடித்த யானை பாகன்களான பொம்மன் வெள்ளி தம்பதிகளை நேரில் வரவழைத்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு 1 லட்சம் ரூபாய்க்கான பரிசு தொகையும் கொடுத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் வனத்துறைக்கு பெருமை ஏற்படுத்தியதற்காக ஆஸ்கர் விருது பெற்ற ஆவணப்படமான தி எலிபன்ட் விஸ்பர்ஸ் படத்தினை உருவாக்கிய செல்வி கார்த்திகி கொன்சால்வேஸ் அவர்களை நேரில் வரவழைத்து அவருக்கு மனதார பாராட்டுகளை தெரிவித்ததோடு பாராட்டு சான்றிதழும் ₹1 கோடிக்கான காசோலையும் வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அத்துடன் தமிழ்நாடு அரசு சார்பாக அவருக்கு நினைவு பரிசு ஒன்றையும் வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்தினார். இந்த சந்திப்பின் போது தான் பெற்ற ஆஸ்கர் விருதினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் கொடுத்து இயக்குநர் செல்வி கார்த்திகி கொன்சால்வேஸ் அவர்கள் வாழ்த்து பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வின் போது வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆகியோரும் உடனிருந்தனர். முதல்வரை சந்தித்த பின் பேட்டியில் பேசிய இயக்குநர் கார்த்திகி கொன்சால்வேஸ் அவர்கள் ஆஸ்கர் விருதை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்தது மிகவும் பெருமையாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக ஆஸ்கர் விருது வென்ற படைப்பாளிகளை நேரில் வரவழைத்து அவர்களை மனதார வாழ்த்தி காசோலைகளை பரிசாக கொடுத்து ஊக்கப்படுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.